हलो फ्रेंड्स वेलकम टू श्रीनेश किचन उोली भारति अनेवरुम वनकम इं नम्बर इड्ली पड़ी नुनकल सर इतान फर्स्ट पाक अलग सोल ना वरमिग उरसि उलद कड़ कड़प कुछ सीरक कुछ कुरमुग सर इतना इवान पांग ना वो टम्लर अरसि पटर सर और टम्लर अरसि इत व नूर सर उद कमीना अंबदें और टम्लर अरसि इत वो पाती पांग किना उलद और किना पटकल वो किना कड़लापरपर अब जीरक पाती वो अर स्पून मिगु और स्पून पाती पाती सर पाद स्पून वो मूणु स्पून को सर मूणु स्पून को देवान वो मूणु स्पून अलव पाती वो इवेर इवेदे मूणु स्पून अलव वो अलव वे स्पून पटक मिग पाती और ईबद मिग ए ग्राम ग्राम मिग ए नान इम्ला वरतकलांग सर इलाक ना तन तन एचरके वरतकल नम सर और चिप्सर नम्बर वो मिग वो वरकाम इप्ली तटे परपी वे सर पार इप्ली तटे वो नम्बर परपी वो परपी वे फर्स्ट अरसिया वरती कोटीन मिग वो सूड़ सूड़ो अब पाती मिग वो नम्बर वरक देव करसियो सूटे सूडे इंगी मुर मुर सर अब फर्स्ट नम्बर फर्स्ट अरसियता वरकर कड़ा वे नानूँ पार अरसिया वो ना वो वर्तर पांग अरसिया वो पटाचे अरसिया रोम सवक डेगपा देव ना सूडान वर्तरल सर पार फर्स्ट ना वो इड्ली अरसि पटे उड्ली अरसि वाटी सापा अरसिकूँ पटकल सर वो फर्स्ट अरसिया वरुत मिगाई को विटर कुछ विड़ अरसि वो वरुपटे इतक मेल वा इतक मेल ना इंत मिग मेल कोटि विटरल मिग इन परपी वचर इतम नाम वो अरसिय कोटा पारें इंबा अरसि कोटिया वरत वरत को मिग वो सूडा मिग वो तनिया वरक ना वो काोड़े पटर नल टेस्ट सर उटी का ना वो काोड़े पटर एला वरत को वो मिग वो ना सूडे मिग तनिया वरक देव सर अतलपरपे कड़लापरपुर नम्बर कोटरल कोल उ सब वड़चटी सूडा बोलेंगे उल्दा पाती सूडे सर कड़ी पोटकल कुरम पे नम्बर वो वरतकल कुछ वरक नेर आगे आना फर्स्ट वरतक इत वे कोल वरते उलन वरतकल अतु वरतकल कोटें मिग ये गैप अगर कड़लापरपन कोटी विटर ना अतु अतंग उलदे वरतेटर कोल इंटर कड़ला परपी कड़ला पांग अड़पेटा सूड़ पड़ी अड़ सिल वे सूड़ पड़ेंगे ऐसा सीकर करी प मुदल सूडे अंत सूड़े सर पार मिग पोटे मिग सूडान नम्बर जीरकते उकल सर मिग मटा सूडाट जीरक वो सूड़ देव पार अफिया अड़प आफ्पनी नम्बर सीरकते पटोम सर सीरक वड़चर सूडे सर सीरक उपटा इत सूड़े सर सब रेमचना सूडा इे सीरक मन वर्द सर ऐसा वड़चटी सूडा ये पारें ना कलर मारे पांगी
வத்திருச்சு உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையா அவ்வளவு போட்டுக்கலாம் நான் வந்து பெருங்காயம் வந்து தூள் பெருங்காயம் தான் போடுறேன் கட்டி பெருங்காயம் எங்கட்ட இல்ல அதனால நான் வந்து தூள் பெருங்காயம் தான் போடுறேன் நானே இங்க பாத்தீங்களாங்க எல்லாமே நம்ம வறுத்து போட்டாச்சு நான் ஆறட்டும் ஆறவும் செய்ய மிளகாயும் சூடாயிரும் நான் பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சதுக்கு அப்புறமா பெருங்காயத்தை போட்டு லைட்டா ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம வந்து மிக்ஸில வந்து ஆற வச்சு டபால போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆறட்டுங்க இன்னும் சூடா இருக்குது இதெல்லாம் நல்லா ஆறணும் ஆறினாதான் கடலைப்பருப்பு அப்படியே சூடு அப்படியே இருக்குதுங்க எல்லாமே ஆறட்டு ஒரு 15 நிமிஷம் ஆறட்டும் அப்புறம் நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அரிசி வேண்டாம் அப்படினா அரிசிக்கு பதிலா கருகாப்பிள்ளை போட்டுக்கலாம் சரிங்களா கருகாப்பிள்ளை போட்டா குழந்தைகளுக்கு வந்து நல்லதுதாங்க கருகாப்பிள் பொடி வேணாலும் நம்ம நுணுக்கிக்கலாம் இதுலயே கருகாப்பிள் வந்து ஒரு கை நிறைய எடுத்து அலசி நல்லா ஃபேன் காத்துல உலர்த்திட்டு அப்புறம் நம்ம வெறு வடச்சல்ல போட்டு வறுத்துக்கலாங்க அதுவும் சூப்பரா இருக்கும் இப்போ இது நம்ம வந்து தனியா அரைச்சுக்கலாம் அப்புறம் மறுபடியும் வேணா கருகாப்பிள் வேணா தனியா கருகாப்பிள் பொடி தனியா அரைச்சுக்கலாங்க நம்ம இப்போ இட்லி பொடி அரைச்சு வைப்போம் இங்க பாருங்க நல்லா ஆறிட்டு இங்க பாருங்க மிளகாய் உடையுது பாத்தீங்களா பாருங்க இப்படி உடையுதுன்னு பாருங்க அந்த சூட்டுக்கே மிளகாய் வந்து நல்லா உடைஞ்சிரும் சரிங்களா இங்க பாருங்க அதனால நம்ம வந்து அதை போடணும்னு அவசியமே இல்லை இப்படியே போட்டோம்னா நல்லா அரிசி நல்லா சூடு எல்லாமே நல்லா சூடு இல்லையா அதனால நல்லா உடைஞ்சிருங்க பாருங்க மொறுமொறுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா இங்கே நம்ம அரைச்சி எடுத்துடலாம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இங்கே பாருங்க எல்லாமே ஆறிடுச்சு இப்போ நம்ம நல்லா அரைச்சிடலாம் அரைச்சிட்டு அப்போ நம்ம பெருங்காயத்தை போட்டுக்கலாம் இங்கே பாருங்க மிக்சியில் போட்டாச்சுங்க மிக்சியில் போட்டு நம்ம வந்து ஒரு ஓட்டை ஓட்டிட்டோம் சரிங்களா இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் இதில் போட்டுக்கலாம் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் சரிங்களா உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவையோ காரம் நிறையா வேணும்னா காரம் நிறையா போட்டுக்காங்க இல்லை காரம் கம்மியாக தான் வேணும்னா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து 50 மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து 25 போட்டுக்கலாம் இல்லாட்டி 30 கிராம் போட்டுக்கலாங்க சரிங்களா கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மிளகாய் அந்த மாதிரி போட்டுக்கலாம் செஞ்சுக்கலாம் உப்பு பத்திரினாலும் வாயில் வச்சு பார்த்துட்டு உப்பு பத்திரினா போட்டுக்கோங்க இப்போ வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது நான் போட்டிருக்கிறது பத்திரினா உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி ஆற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாட்டு அரைச்சாச்சு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறுனதுக்கப்புறமா நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஆறட்டும் இல்லாட்டி ஒரு மாதிரி வேர்த்த மாதிரி போச்சுன்னா தண்ணி விழுந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம டப்பாவில் போட்டு வச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க இட்லி நல்லா சூடாக வச்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க அருமையாக இருக்குங்க இட்லி பொடி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூடாக சாப்பாடு வச்சு இட்லி பொடி விட்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க அதுக்கும் அருமையாக இருக்குங்க செமையாக இருக்கும் இப்போ நான் வந்து எல்லா பொடியும் எடுத்து இந்த டப்பாவில் போட்டு போகிறேன் நான் இப்போ பாருங்கள் டப்பாவில் போட்டு வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வருது ஒரு மாதத்துக்கு மேலேயே வருங்க சட்னி கூட தான் நம்ம போட்டு சாப்பிட போகிறோம் ஒரு மாதத்துக்கு வருங்க இது சரிங்களா காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு காரமெல்லாம் அளவாக போட்டுக்காங்க குழந்தைய சாப்பிடுவாங்கன்னா காரம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் மிளகாயெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் மிளகாய் போட்டிருக்கீங்களே அதனால் மிளகாயை வந்து கம்மி பண்ணி போட்டுக்காங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான உணவை சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ